திருச்செந்தூர் அருகே உள்ள காயல் பட்டினத்தில் வாரிசு அமைச்சர் உதயநிதியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மார்சல், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல் பட்டினத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்தது. இதில் காயல் பட்டினத்தில்தான் ஒரே நாளில் 93 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனால் காயல் பட்டணம் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்து பகுதிகள் முழுவதுமே கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க தமிழக விளையாட்டுத்துறை திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காயல் பட்டணம் வருகிறார். அவருடன் திமுக அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, சிவசங்கர், அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட திமுகவினர் மற்றும் பலர் வந்திருந்தனர். அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரை மதித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர் காரை விட்டு கீழே இறங்கினார். அப்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் காயல்பட்டினம் பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முழுவதும் பார்வையிட்டு ஆய்வு செய்யாமல் நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக குற்றம் சாட்டினர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும் என முற்றுகையிட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாகியது மார்சல். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.